மை வெரி பிளசன்ட் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் மை வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கரிகால சோழனோட ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். அதாவது அவர் எப்படி பிறந்தார், எப்படி வாழ்ந்தார், எப்படி இறந்தார், அதெல்லாம் பற்றி இனி ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் மோட்டிவேஷனலான வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அவங்களும் இதை பார்த்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆவாங்க, மோட்டிவேட் ஆவாங்க. அப்புறம் நேற்று நம்ம எந்த வீடியோவில் பற்றி பேசியிருந்தோம்னா அசோகா த கிரேட் அப்படிங்கிற வீடியோவை பற்றி பேசியிருந்தோம். அதாவது அசோகாவோட ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபிலாம் பற்றி பேசியிருந்தோம். இந்த அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த அசோகா த கிரேட் அந்த வீடியோக்கான லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்னதுன்னா, இப்போ நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை வந்துடுச்சு, அதனால் பேக்ரவுண்ட் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் எப்படி இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். கரிகால சோழன் அப்படிங்கிறவர், அவர்கிட்ட எல்லாமே இருந்தும் எல்லாமே பறிக்கப்பட்டு திருப்பி எல்லாத்தையுமே அடைந்த ஒரு மன்னர் அப்படின்னு சொல்லலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கதை என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கரிகால சோழன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சோழ நாட்டோட ஒரு இளவரசர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் வந்து யாருக்கு, எந்த அரசருக்கு பிறக்கிறாரு அப்படின்னீங்கன்னா இளஞ்சர் சென்னை அப்படிங்கிற ஒரு அரசருக்கு வந்து பிறக்கிறாரு. இவர் வந்து ஒரு நல்ல அரசர் தான், நல்லா தான் ஆழ்ந்துட்டு இருந்தார் இப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து பிறந்தார் கரிகால சோழன். கரிகால சோழன் அப்புறம் முன்னாடி இருந்த தமிழ்நாட்டை பற்றி பார்த்துக்கலாம். முன்னாடி வந்து இப்போ சங்க தமிழகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து இப்படி இப்போ இந்த ப்ரெசண்டேயில் இருக்க தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஆதிகாலத்தில் இருந்த தமிழ்நாடு, தமிழ்நாடுனா தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, அப்புறம் கேரளா, இந்த நாலு ஸ்டேட்டும் சேர்ந்தது தான் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே யாருமே இந்த வரையும் எந்த அரசருமே வந்ததில்லை. அதாவது அசோகா பெரிய பெரிய அரசர்கள்லாம் இருப்பாங்கள்ல, இந்த மாதிரி எந்த அரசர் எதுவுமே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரவிட்டது கிடையாது. இப்படி வந்து இப்போ நான் சொன்னேன்ல, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, இது எல்லாத்தையுமே மூணே மூணு மெயினான ஒரு அரசர்கள் தான் வந்துட்டு இருந்தாங்க. சேர, சோழா, பாண்டியா, இந்த மூணே மூணு அரசர்கள் மட்டும்தான் இந்த ஃபோர் ஸ்டேட்டையுமே ஆதி காலத்தில் வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளே ஒற்றுமையே இருக்காது, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி வந்து இந்த கரிகால சோழன் எப்படிங்கிறவர் வந்து இந்த சோழ நாட்டில் வந்து பிறக்கிறாரு இப்படிங்கிற அரசருக்கு. இந்த அரசர் இவர் கரிகால சோழனோட அப்பா வந்து திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து இறந்து போயிடுறாரு. இப்படி இறந்து போனனாலேயே இந்த பாண்டியா அப்புறம் சேராஸ் இந்த ரெண்டு அரசர்கள் இருக்காங்களே, மிச்ச ரெண்டு அரசர்கள், அதனால் நம்ம வந்து இப்படி இந்த சோழ நாட்டை வந்து கைப்பற்றிடலாம், இப்படி வந்து அவங்க கூடமேல இப்போ அரசர் இல்லை, அதனால் அட்டாக் பண்ணி ஈஸியாக இது கைப்பற்றிடலாம் அப்படின்னு சொல்லி இது போருக்குலாம் போல் போருக்கு போனால் அந்த இடத்துல எப்படி போருக்கு போனால் கைப்பற்றிடுவாங்க. ஆனால் மக்களுக்கு வந்து அவங்க அந்த அரசர்கள் மேலே நம்பிக்கை வராதுங்கிறனால போருக்குலாம் போல் சின்ன சின்ன உளவாளிகள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி உளவாளிகள்லாம் வந்து அந்த நாட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அதாவது சோழ நாட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அப்போ வந்து இந்த கரிகால சோழன் வந்து அவங்க அப்பா இறந்து போனதுக்கப்புறம் கரிகால சோழனை வந்து அரசராக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து அப்போ ஒரு டீனேஜர் அந்த மாதிரி பெரிய பையன்லாம் கிடையாது, அஞ்சாறு வயசு சின்ன பையன்தான். கரிகால சோழனுங்கிறது அஞ்சாறு வயசில் இருந்த ஒரு சின்ன பையன்தான் அவங்க அப்பா இறந்து போகும்போது. இப்படி வந்து இவங்க அப்பா இறந்து போனதுக்கப்புறம் யார் அரசராக்கலாம் அப்படிங்கிறலாம் யோசிக்கல, அந்த நாட்டை வந்து நம்ம எப்படி கைப்பற்றிக்கலாம் அப்படின்லாம் தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் இப்படி அந்த நாட்டை கைப்பற்றணும்னா மக்கள் என்ன சொல்லுவாங்க, அவங்களோட பையனால சின்ன பையனாலும் அரசராக்குங்க, நமக்கு அந்த சின்ன பையனுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தானே மக்கள்லாம் சொல்லுவாங்க. அதனாலே அந்த சின்ன பையனை வந்து எப்படியாவது கொலை பண்ணிடலாம், அதாவது ஏதாவது பண்ணி கில் பண்ணிடலாம் அவங்கள அப்படின்னு சொல்லி அவங்க நிறையா பிளான் போடுறாங்க. அப்புறம் மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்களே, மந்திரிகள் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதில் ஒரே ஒரு மந்திரி மட்டும் ரொம்ப ராயலாக விசுவாசமாக இருக்காங்க அந்த சோழ நாட்டுக்கு. அதனால் அந்த பையனை வந்து காட்டுக்கு அமிச்சிடுறாரு. இப்போ கரிகால சோழன் கரிகால சோழன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கல, இப்படி இந்த கரிகால சோழன் அப்படிங்கிறது வந்து இந்த கரிகாலன் அப்படிங்கிற பேரே இவர் கிடையாது, சோழன் அப்படிங்கிற பேர் மட்டும்தான் இவருக்கு. இந்த கரிகாலன் அப்படிங்கிற பேர் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு மிகப்பெரிய நாட்டுக்கு இளவரசனாக பிறந்துட்டு அந்த இளவரசங்கிற பதவி வந்து அனுபவிக்க முடியாமே காட்டுக்கு போய் தப்பிச்சு உயிர் பழச்சிக்கோ அப்படின்ட்டு வந்து தப்பிச்சு விட்டுறாங்க. இப்படி வந்து இவர் காட்டுக்கு போனதுக்கப்புறம் எப்படியோ சாதாரணமாக வாழ்ந்துட்டுருக்காரு, ஆனால் கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டுருக்காரு. ஆனால் இந்த சேராசும் பாண்டியாசும் வந்து அதை ஒத்துக்க முடியல. எப்படி நீ அவனை வந்து கரிகாலனை வந்து இந்த மாதிரி காட்டுக்குள்ளே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய யானைப்படை, அதாவது யானையெல்லாம் நிறையா இருக்கும்ல, எலிஃபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே இங்கிலீஷில், இந்த மாதிரி எலிஃபெண்ட் நிறைய எலிஃபெண்ட்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு ஃபோர்ஸ் மாதிரி காட்டுக்குள்ளே அனுப்பிச்சி விட்றாங்க.
நீ எப்படியாவது எனக்கு அந்த சோழனை கரிகால சோழனை வந்து எனக்கு இந்த மாதிரி சட்டசபைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றாங்க. அதே மாதிரி அந்த யானைப்படையும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கரிகால சோழனை, அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து ஜெயிலில் போட்டுடுறாங்க. இப்படி வந்து இந்த மக்கள்லாம் வந்து இப்படியே இவர் ஜெயிலில் போட்டு இந்த கரிகால சோழனை வந்து ஜெயிலில் போட்டு வச்சுருந்தா மக்கள்கிட்ட ஏதாவது புரட்சி உருவாயிடும், இந்த மாதிரி ஏன் எங்கள் ஒரு அரசனோட பையனையே நீங்கள் ஜெயிலில் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு ஏதாவது புரட்சி உருவாயிடுங்கிறனால இந்த பெரிய பெரிய இது என்ன சொல்கிறது ராஜா மந்திரி இவங்கள்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. நடுராத்திரி வந்து இந்த ஜெயிலில் வந்து பற்ற வச்சிடலாம், அதாவது தீ மூட்டி விடலாம். அப்போ வந்து அந்த தீயில் வந்து அந்த கரிகால சோழன் வந்து இறந்து போயிடலாம், இறந்து போயிட்டு தான் நம்ம வந்து மக்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்போ வந்து நம்பி தானே ஆகணும் அப்படிங்கிறனால ஒரு மிட் நைட் வந்து அந்த ஒரு என்ன ஜெயிலுக்கு வந்து தீ வச்சு விட்டுறாங்க. இப்படி வந்து தீ வச்சு விட்டோன்னா கரிகால சோழன் வந்து அதில் இறந்துலாம் போல் அது வந்து அவர் வந்து ஓட ஆரம்பிக்கிறார். ஓட ஆரம்பித்து அந்த நெருப்பில் வந்து ஓட ஆரம்பிக்கிறனால கால்லாம் வந்து கருகி போயிடுதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி கால் வந்து கருகி போனனால தான் அவருக்கு கரிகாலன் அப்படிங்கிற பேரே வந்துச்சு. இப்படி வந்து இந்த ஜெயில் வந்து எரிஞ்சு போனதுக்கப்புறம் அந்த கரிகால சோழன் வந்து கால் கொதிக்க கொதிக்க ஹீட்டாக ஹீட்டாக ஓடி போய் காட்டுக்குள்ளே திருப்பி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இப்படி ஒளிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்படி இந்த இவர் இந்த அரச குடும்பத்துக்கு அதாவது கரிகால சோழன் இவங்களோட அப்பாக்கெலாம் ஒரு லாயலாக இருப்பாங்களே அதாவது விசுவாசமாக இருப்பாங்களே அவங்களாம் ஒரு ஒரு கேங் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு கேங் மாதிரி செட் பண்ணிட்டு அது வந்து கொஞ்சம் சின்ன கேங் தான் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு அவங்களோட விசுவாசிகள் அவங்களோட நாட்டு மக்கள் இந்த மாதிரி சின்ன சின்னலாம் செட் பண்ணிட்டு அவங்க நாட்டை ஆண்டுட்ருக்க அதாவது தஞ்சாவூர் ஆண்டுட்ருக்க சேராசும் பாண்டியாசையும் வந்து அந்த கவர்மெண்ட்டை வந்து நீ என்ன ஆள வேணாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய ரெண்டு பெரிய கவர்மெண்ட்டையும் அவங்க நாட்டை விட்டு தூக்கி போட்டுட்டு அந்த ஒரு சின்ன தஞ்சாவூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கேபிட்டல் வச்சுக்கிட்டு ஒரு சின்னோண்டு ஒரு போர் படையை செட் பண்ணிட்டு ஒரு போருக்கு போகிறாங்க. ஐயோ எந்த இடத்துல போய் போருக்கு போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெண்ணி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் இப்பயும் இருக்குது. அப்படி அங்கே வெண்ணி அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய இரண்டு கிங்டமும் ஒரு சாதாரண ஒரு கேபிட்டல் கொஞ்சோண்டு போர்ப்படையை வச்சுக்கிட்டு வந்து ஒரு போருக்கு போகிறாங்க. இப்படி வந்து கரிகாலன் வந்து அவங்களோட வீரர்கள்கிட்ட வந்து ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஸ்பீச் சொல்கிறாரு. நம்ம வந்து நம்ம தாய்நாட்டுக்காக போராடுறோம், நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் விட்டு கொடுத்துடக்கூடாது, அதனால் தைரியத்தோடு போராடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிட்டே வந்து போருக்கு போகிறாங்க. போருக்கு போனோன்னா அவங்க வந்து எப்படி சண்டை போடுறாங்க அதாவது இந்த கரிகாலன் சைடில் இருக்கவங்க எப்படி சண்டை போடுறாங்க அப்படின்னா ஒரு நான் இந்த நாட்டை கைப்பற்றியே தெரிய வேண்டாம் அதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி நான் நாட்டை கைப்பற்றியே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு வெறியோடு வந்து அந்த போரை வந்து வென்றுடுறாங்க அதாவது ஜெயிச்சிடுறாங்க. ஒரு மிகப்பெரிய இரண்டு கிங்டம் கூட மோதி இந்த கரிகால சோழன் வந்து ஜெயிச்சிடுறாரு. இப்படி வந்து ஜெயித்ததுக்கப்புறம் ஒரு அதை செலப்ரேட் பண்ணோம்ல, இப்படி வந்து இவர் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடச்சிருக்கு இவருக்கு, அதை வந்து செலப்ரேட் பண்ணுறோங்கிறதுக்காக இப்படி வந்து இவங்க போரில் வந்து தோத்துருக்காங்களா நிறையா பேர்கிட்ட, அதாவது நிறைய பேர் இவர்கிட்ட வந்து சரண்டர் ஆகியிருப்பாங்க. ஏன்னா நான்லாம் உனக்கிட்ட சண்டை போட முடியாது நான் சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு நிறைய பேர் சரண்டர் ஆகியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சரண்டர் ஆகியிருப்பாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் இவங்க போர் பொடிஞ்சு நிறைய பேர் அந்த இடத்துல வீரர்கள் இறந்து போயிருப்பாங்களே, அந்த வீரர்கள் இறந்து போனவங்களை தவிர பாதி பேர் உயிரோடு தான் இருப்பாங்க. நம்ம கையில் கொஞ்சம் அடிபட்டு காலில் கொஞ்சம் அடிபட்டு நிறைய பேர் உயிரோடு தான் இருப்பாங்க. அவங்களாம் கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி வந்து எனக்கு நீங்கள் ஒரு மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேம் கட்ட சொல்கிறாரு. இது ஏன் அப்படி ஒரு டேம் கட்ட சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் கொஞ்ச நாள் வந்து காட்டில் இருந்தார்ல, அப்படி காட்டில் இருக்கும்போது அவர் வந்து நிறையா தண்ணிக்கு வந்து கஷ்டப்பட்டுருக்காரு. வெயில் காலத்துலலாம் திருச்சிலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும், திருச்சிங்க வந்து ஒரு ஓவர் சென்டர் ஆஃப் த தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால ஓவராக ஹீட்டு அதெல்லாம் இருக்கும். தஞ்சாவூர் அந்த மாதிரிலாம் சென்டர் ஆஃப் த தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால ஓவர் ஹீட்டு இருக்கும். அதனால் மழை காலத்தில் நல்லா மழை பெய்யும், வெயில் காலத்தில் நல்லா வெயில் அடிக்கும். அப்படி மழை காலத்தில் பெய்கிற மழை தண்ணியெல்லாம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படி கூட சொல்லலாம், மழை தண்ணியெல்லாம் சேகரித்து வைக்கணும் அப்படிங்கிறதுனாலே திருச்சிக்கு பக்கத்தில் கல்லணை அப்படிங்கிற ஒரு டேம் ரொம்ப ஃபேமஸான டேம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்படலைன்னா திருச்சிக்கு பக்கத்தில் இப்படி ஒரு புகழ் வாய்ந்த ஒரு டேம் இருக்குது. அந்த டேம் கட்டி கிட்டத்தட்ட 2000 வருஷம் இருக்கும். ஏடி 100 கட்டினது, அதாவது கிறிஸ்து வந்து பிறந்து இறந்து போனதுக்கப்புறம் ஒரு 100 வருஷம் கேப்பில் கட்டினது தான் அந்த கல்லணை அப்படிங்கிற டேம் வந்து. அது வந்து ரொம்ப ரொம்ப பழமையான டேம். இந்த டேம் வந்து கரிகால சோழன் அவர் தான் கட்டினார், அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்படி வந்து இவர் வந்து அந்த முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி சிமெண்ட்டு காங்கிரீட்டு எந்த விதமான பேஸ்ட்டு எதையுமே யூஸ் பண்ணாமல் ஒரு டேம் கட்டியிருக்காங்க. அது வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க அப்படின்னா
ஒரு குடம் தண்ணியை தூக்குறீங்கன்னு வைங்களேன், அதாவது ஒரு குடத்துல வந்து தண்ணி தூக்குவீங்க, அந்த தண்ணிக்கு வந்து ஒரு அந்த குடத்தையே தூக்க முடியாத அளவுக்கு அந்த ஒரு எண்ணெய் மிஞ்சி மிஞ்சி போனாலும் வர ஒரு 10 லிட்டர் தண்ணி இருக்கும் மேக்ஸிமமாக. அந்த 10 லிட்டர் தண்ணியை நம்மளால் தூக்க முடியல. அங்கே வர தண்ணிலாம் டிஎம்சி கணக்கில் அவ்வளோ டன் கணக்கில் தண்ணி இருக்கும். அதையே அந்த வெயிட் எல்லாத்தையுமே அந்த டேம், அதாவது சிமெண்ட்டு காங்கிரீட் எதுவுமே யூஸ் பண்ணாத ஒரு யூஸ் பண்ணாமல் பில்ட் பண்ண ஒரு டேம் வந்து அந்த அவ்வளோ வெயிட்டையும் தாக்கு பிடிக்கணும். ப்ளஸ் அந்த ஒரு தண்ணினா இப்போ ஒரு ரிவர் போயிட்டுருக்கு நார்த்லேருந்து வெஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த நார்த்லேருந்து ஒரு வெஸ்ட்டுக்கு வந்து இறக்கமாக தான் இருக்கும். அதனால தான் அந்த இடத்துல தண்ணி போகுது. அப்படி அந்த இறக்கத்துலேயும் இறக்கத்தில் வந்து ஓவராக ப்ரெஷர் இருக்கும், அந்த ப்ரெஷரையும் அந்த டேம் தாக்கு பிடிச்சி, ப்ளஸ் அந்த இடத்துல ஓவராக காற்றடிக்கிற இடமாக இருந்தால் அந்த தண்ணியை வந்து அந்த காற்று வேற தள்ளி விடும், ப்ளஸ் அந்த காற்று வேற அந்த டேமை வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணும். இப்படி எல்லா ப்ரெஷரையும் ஓவர் கம் பண்ணி அந்த டேம் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும். அது வந்து அந்த மாதிரி 2000 வருஷத்துக்கு ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்கு. இப்போ கூட அந்த டேம் வந்து கல்லணை திருச்சிக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த டேமுக்கு பேர் கல்லணை முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி இவ்வளோ புகழ்மிக்க ஒரு டேம் வந்து கட்டினார். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், சிமெண்ட்டு காங்கிரீட் எதையுமே யூஸ் பண்ணாமல் தான் கட்டினாருன்ட்டு. அது எப்படிரா சிமெண்ட்டு காங்கிரீட்டை யூஸ் பண்ணாமல் கல் மேலே மேலே வச்சாடா கட்ட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி தான் கட்டியிருக்காரு. இப்போ நீங்கள் ஒரு பீச்சில் போய் நின்னீங்கன்னா உங்கள் கால் வந்து ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் காலுக்கு மேலே வந்து மண் ஃபார்ம் ஆகும். அந்த மண் ஃபார்ம் ஆகும் நம்ம எப்படி நினைப்போம், அந்த கால் வந்து உள்ளே போகுது அப்படின்னு தான் நினைப்போம். இப்படி வந்து இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான், அதாவது எப்படி நம்ம பீச்சில் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தோம்னா நம்ம காலுக்கு மேலே அந்த பீச்சோட தண்ணி வந்து அந்த மண்ணை போட்டுக்கிட்டே நம்ம காலை வந்து உள்ளே புதைய வச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் ஒரு பேஸ்மெண்ட், அந்த டேமுக்கான பேஸ்மெண்ட்டு தான். இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணி தான் அந்த டேமுக்கான பேஸ்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குனோ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இவ்வளோ ப்ரெஷர் இருக்கும்ன்ட்டு. இந்த ப்ரெஷர்லாம் தாக்கு பிடிக்கிற அளவு தான் அந்த பேஸ்மெண்ட் வந்து கட்டியிருக்காங்க. இப்போ ஒரு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், திருச்சிலாம் மழை காலத்தில் வந்து ஓவராக தண்ணி வரும்ன்ட்டு. அப்படி வந்து ஓவராக தண்ணி வரும்போது பெரிய பாறாங்கல்ல வந்து ஆற்றுக்கு நடுவில் போட்டு அதுக்கு மேலே வந்து மண் ஃபார்ம் ஆகும், அந்த பாறாங்கல் வந்து உள்ளே போகும். திருப்பியும் மழை பெய்யும் போது ஒரு பெரிய பாறாங்கல்ல போடுவாங்க, அது உள்ளே போகும். இப்படி 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 கட் பண்ண இப்படி இப்படி கட்டினது தான் இந்த கல்லணை. இப்படி கல்லால் கட்டினால தான் இதுக்கு வந்து கல்லணை அப்படிங்கிற பேரே வந்துச்சு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான டேம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஃபேமஸான டேமை வந்து பில்ட் பண்ணவர் கரிகால சோழன், இவர் தான் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராசஸில் வந்து ஒரு டேம் வந்து கட்டி முடிச்சிடுறாரு. இப்படி கட்டி முடிச்சதுக்கப்புறம் நிறைய பீப்புள்ஸ் வந்து எதிர்பார்த்தாங்க, சேராஸ் மேலேயும் பாண்டியாஸ் மேலேயும் வந்து இவர் வந்து போருக்கு போவார், வந்து ரிவெஞ்ச் எடுப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி வந்து இவருக்கு மேலே இந்த சேராஸ் மேலேயும் பாண்டியாஸ் மேலேயும் போருக்கு போவார் அப்படின்னு தான் நிறைய மக்கள் வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் வந்து நிறைய மக்கள் எதிர்பார்த்த மாதிரியே பண்ணல. நான் ஏன் உன்கிட்ட போருக்கு போனோம், நீ தான் நீ இப்படி பண்ணிட்ட, நான் ஒன்ன மாதிரி இருக்க விரும்பல, நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க விரும்புகிறேன்ட்டு நார்த்தர்ன் சைட்ஸ் வந்து போய் போருக்கு போகிறாரு. ஏன்னா வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, தெலுங்கானா இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து போருக்கு போய் அந்த இடத்துலலாம் வந்து கைப்பற்றிடுறாரு. இவ்வளோ தான் நம்ம வந்து ஒரு எழுதி வச்ச ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்னா இதுவரையும் மட்டும்தான் எழுதியிருக்காங்க. அப்புறம் இந்த கரிகால சோழன் வந்து எப்படி இறந்து போனார், இவரோட ஒரிஜினல் நேம் என்ன, இவர் வந்து ஒரிஜினல் நேம் வந்து கரிகால சோழன் கிடையாது, வேறு ஏதோ ஒரு நேம் தான், ஆனால் அது வந்து எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணல. அதனால தான் சோழன் கரிகாலன் இப்படி வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்படி வந்து ஒரிஜினல் நேம் வந்து எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல, அப்புறம் இவர் எப்படி இறந்து போனார் இதெல்லாம் பற்றி எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிச்சின்னா லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோஸ்லாம் வந்து நிறையா ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிமெண்ட்டை யூஸ் பண்ணாமல் ஒரு கட்டின டேமோட டீட்டெயில்ஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரிய வரும்.